हेलो फ्रेंड्स, वेलकम टू साउथ इंडियन कलनरी यूट्यूब चैनल। इनके नाम रोमे सूवान कैसरी रेसीपिता से फ्लेवर एप्ली पाक वीडियो को फर्स्ट और कड़ाई और स्पून अल्वक नेक नेत उन उड़े मुंद्रि द्राक्ष सेतु वरतकल मुंद्रि द्राक्ष वो पाती करग विटा वो सवंतल பாருங்க இந்த அளவுக்கு வந்து ஆன உடனே இது வந்து ஒரு ప్లేட்டுக்கு நம்ம எடுத்து வச்சிரலாம் இப்போ இதே நெய்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் 1 கப் அளவு ரவை எடுத்துர்க்கேன் அந்த ரவையை சேர்த்து நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு இத வறுத்துக்கலாம் ரவை வந்து கலர் மாற கூடாது லைட்டா வந்து சூடானா போதும் ஒரு 1 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம் வச்சே வந்து வறுத்துக்கங்க பாருங்க ரவ நல்லா வந்து வறுபட்டு வந்திருக்கு இப்போ வந்து இத வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிரலாம் இப்போ அதே பாத்திரத்துல 2 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் 1 கப் அளவு ரவ எடுத்துர்க்கேன் அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா இது மாதிரி கொதிக்க விடுங்க இது மாதிரி நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்துக்கலாம் रव वो कुछ कुछ सेतु मिक्स पड़ूंग और कया मिक्स पड़े रव सेतें मोतम सेतना अब कटि कटी आना कुछ कुछ सेतु ना वो किरी विड़ें ना एल रव सेट ना वो मिक्स पड़े कटी ये मिक्स पड़ें रव वो ना वेगन रव ना वेग वे रव ना वंद पम सुगर सेक இப்போ வந்து இதல 1 கப் அளவு நான் sugar சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க ஏனா இன்னைக்கு நான் மாம்பழம் எடுத்துர்க்கேன் அது நல்ல இனிப்பு இருக்கு சோ அதனால 1 கப் அளவு மட்டும் நான் sugar எடுத்துர்க்கேன் இந்த sugar சேர்த்தனா sugar நல்லா உருகி வரும் சோ அதல வந்து நல்லா mix பண்ணுங்க கட்டியலமா mix பண்ணிடுங்க பாருங்க இந்த மாதிரி mix பண்ணிட்டு இதல வந்து பாத்தீனா இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் நெய் சேர்த்து mix பண்ணும்போது ஒட்டாம வரும் அது மட்டும் இல்ல நெய் சேர்த்தீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு நெய் வந்து எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு சேர்த்துக்கங்க நெய் சேர்க்க விருப்பல்லனா வந்து கம்மியா சேர்த்துங்க அப்படி ரொம்ப பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க நல்லா வந்து mix பண்ணியாச்சு இப்போ வந்து இதல நம்ம அரைச்சு வச்சிருக்க மாம்பழத்தை சேர்த்துறலாம் நான் ரெண்டு மாம்பழம் நல்ல 1 கப் அளவு எடுத்துர்க்கேன் இது வந்து மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்சி அந்த பேஸ்ட் மட்டும் சேர்த்துக்கலாம் தோல் இல்லாம மாம்பழத்தோட சாதம் மட்டும் இதல சேர்த்து நல்லா mix பண்ணிக்கங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல yellow color வரும் இதல எக்ஸ்ட்ரா நீங்க ஃபுட் கலர் எதுமே சேர்க்கணும்னு அவசியமே இல்லை இந்த மாம்பழத்துல இருக்க கலரே ரொம்ப சூப்பரா வந்து நம்ம கேசரிக்கு கடச்சிரும் இப்போ வந்து நல்லா வந்து mix பண்ணுங்க எல்லா சைடும் ஈவனா வந்து அந்த மாம்பழ ஜூஸ் பரவற மாதிரி நல்லா mix பண்ணிக்கங்க பாருங்க ரொம்பவே சூப்பரா வந்து நமக்கு நல்ல yellow colorல கிடைச்சிருக்கு இப்போ இதல நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு வந்து சேர்த்துங்க கொஞ்சம் உப்பு சேர்த்தீங்கன்னா நல்ல சுவை எக்ஸ்ட்ரா ஒரு நல்லா இருக்கும் சோ அதனால வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து mix பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம mix பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல சூப்பரா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இதோட நம்ம இப்போ ஃபைனலா வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை வந்து சேர்த்துறலாம் முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வந்து இத mix பண்ணினோம் அவ்வளவுதான் ரொம்ப சுவையான மேங்கோ கேசரி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தனு உங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க இன்னும் நீங்க சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்